டெய்லி ஒருத்த உள்ள இறங்கி சாகுறான், அது நாலு வரியா பேப்பர்ல மட்டும் தான் வருது. நம்ம உசுறு மட்டும் என்ன, இவனுங்களுக்கு எல்லாம் அக்குள் மசுறாடா. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிஎஸ்கே ஸ்டிக்கர் போட்டு ஒரு வண்டி வந்துட்டு போச்சுல, தோனி இது போட்டு அந்த டிரைவர் இருந்தா அவர் நம்பர் இருந்தா கொடுங்க, அவர் மூலமா என்னோட லைஃப் இப்படி மாறும் நான் சத்தியமா நினைக்கல. எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு என் லைஃபை மாத்தின கடவுள் அவர் தான் நான் நினைப்பேன். உள்ள வந்து இன்னொரு தலையும் வச்சிருக்கீங்க, அவரும் இதே மாதிரி தானே சுயநலம் இல்லாதவர், பொதுநலமா எல்லாருக்காகவும் பேசுறவர். இன்னைக்கு மேட்ச் நடக்குது, இன்னைக்கு எப்பனாலும் ஃபைனல் வந்து தோனி ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்காம இருக்க மாட்டார் அந்த நம்பிக்கை இருக்கு. சப்போஸ் ஃபெயிலியர் ஆனாலும் எங்களை அதை பத்தி ஃபீல் பண்ண, ஏன்னா அவரும் அந்த இடத்துல ஃபீல் பண்ண மாட்டார். கையில் ஒரு டாட்டு போட்டிருக்கீங்க, அவர் லவ்க்கா, அவர் அவர் ஃபேமிலி மேலே வச்சிருக்க லவ், அவர் ஒய்ஃப் மேலே வச்சிருக்க லவ், அவர் டாட்டர் மேலே வச்சிருக்க லவ். என் ஒய்ஃபோட பர்த்டே வந்து தோனியோட பர்த்டேக்கு அப்படியே மறுநாள். மதுரையே வந்து கலக்கிட்டு இருக்காரு இந்த டெம்போ மூலியமா தான் சொல்லணும். நம்மளோட பாண்டி, வணக்கம் பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. யூஸ்வலாக ஒரு வண்டி வாங்கினா கண்டிப்பாக அப்பா அம்மா பேரோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச கடவுளோட பேரோ இல்லை ஃபோட்டோஸ், இப்போ நிறைய அந்த மாடல்ஸே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னதான் தோனி சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதை சுற்றி இருக்கிற நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய நடந்திருக்கும். சொந்தக்காரங்களே சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மா பேரை விட்டு பாரு தோனி சார் பேர் வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய வந்ததா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம்? நான் சொல்றீங்களா, நான் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு, என் லைஃபை மாத்தின கடவுள் அவர் தான் நான் நினைப்பேன். ஏன்னா இவரோட விஷயங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன், எல்லா மேட்சுமே வந்து ஒரு சீன் விட பார்ப்பேன். ஒரு சில மேட்ச் முடிஞ்சாலே மேட்ச் வின் பண்ணிட்டு அமைதிட்டு டிவி அமைதிட்டு போயிருவாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குற முத கொண்டு அவர் கிரௌண்டில் நடந்துட்டு இருக்குது விளையாடுறது இது முத கொண்டு ஃபுல்லாமே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்த்துட்டே இருப்பேன். அவர் பண்ணுற ஒரு ஒரு விஷயமே நமக்கு ஒரு பாடமாக தான் இருக்குது. ஒரு ஃபீல்டரில் 11 பேர்த்தையுமே எப்படி சொல்லி சொல்லி கொடுத்து இது பண்ணுறாரோ அவங்க அங்கே சொல்கிறது வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு விஷயம் பண்ணுறப்ப எனக்கு அது நிறையா எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவர் பண்ணுறப்ப இதை ஓட்டுறப்ப மற்றவங்க சொல்கிறத நான் பெருசாக எடுத்துக்கல. இந்த சொன்னவங்க பூரா இன்றைக்கி எனக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க, செஞ்சு நான் இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி நிற்கிறேன். ஸோ அது அவரால் நம்ம முன்னேறிட்டு தானே போயிட்டுருக்கோம், அதால் நமக்கு எந்த லாஸும் இல்லை. இப்போ இது ஒட்டுனால எனக்கு ஒன்றும் பெரிய காஸ்ட் செலவாகலை, பெருசெலவாக நான் எதுவும் நட்டம்லாம் படலை. இதை பண்ண போய் இதுக்கப்புறம் எனக்கு லாபம் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அவரால் லைஃப்பில் முன்னேறிட்டு தானே இருக்கும், அது தப்பு இல்லை. அப்போ கடவுள் மாதிரி தானே அவர். சொல்லுங்க எங்க ஆரம்பிச்சது? ஏன்னா யூஸ்வலா வந்து நம்ம நிறைய காரா இருக்கட்டும் பைக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்ம போஸ்டர்ஸ் போட்டு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி சுத்துறதெல்லாம் வந்து இயல்பு தான், ஏன்னா அந்த ஐபிஎல் ஃபீவர் டைம் இப்போ. பட் இது வந்து நீங்க ஒரு 2.5 இயர்ஸா இல்ல 2 வருஷம்? ரெகுலரா வண்டி எடுத்து ஒரு வாரத்துல ஆர்டிஓ போயிட்டு வந்த மறுநாளே நாங்கள் ஸ்டிக்கரிங் இதை அப்புறம் பண்ண ஆரம்பிச்சோம். அது நான் வந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எப்படி வெளிக்காட்டணும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுமேன்னு பண்ணோம். ஆனால் அது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நாங்கள் சத்தியம் எதிர்பார்க்கல. இது மூலியமாக என் லைஃபை நிறைய மாற்றிருக்கு. அது என்னோடய ஒரு சவாரி போகிற இடத்துல வந்து இந்த வண்டின்னு குறிப்பிட்டு ஒரு அடையாளமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு இப்போ ஒருத்தர் நான் ஒருத்தங்க சவாரி போயிட்டோன்னா இன்னொருத்தங்களை வந்து என் பேர் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வந்து நாங்கள் சவாரி வந்துட்டு போனோம்னு தெரியாது. நாங்கள் வாடகை வந்து நார்மலாக கம்மியாக தான் லோவாக தான் வாங்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப இந்த அன்றைக்கி சிஎஸ்கே ஸ்டிக்கர் போட்டு ஒரு வண்டி வந்துட்டு போச்சுல தோனி இது போட்டு அந்த டிரைவர் இருந்தால் நம்பர் இருந்தால் கொடுங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு சவாரி இருக்குது, வாடகை கம்மியாக பண்ணிட்டு வரா, ரெகுலராக பேசுனா வாடகை கம்மியாக பண்ணி தருவாங்க கேட்டுலாம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே எனக்கு மாறிடுச்சு. அவர் மூலியமாக என்னோட லைஃப் இப்படி மாறும் நான் சத்தியமாக நினைக்கல. இல்லை அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளேயர் அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் சொல்கிற சின்ன சின்ன விஷயம், அவர் மைன்யூட்டாக விளையாடுற ஒரு நுணுக்கங்கள்லாம் வந்து மேட்ச்சில் வந்து நிறைய பேரோட லைஃப்பை மாற்றிருக்கு. இப்படி இப்படி விளையாடக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து நோட் பண்ணி அது லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கும் பாண்டிக்கும் அது மாதிரி நடந்திருக்குல்ல நிறையா? அதை அதை பார்த்து தான் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு பிளேயர் ஒரு பவுலர் வந்து ஒரு ஃபஸ்ட் ஓவரில் அடி வாங்கிட்டா நெக்ஸ்ட் கேப்டன்லாம் அந்த அவர் வேணாம் அந்த பவுலர் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் தோனி வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சதில்ல, அந்த பவுலரை அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு போய் பேசி அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்து அந்த அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் வரும். ஒரு பிளேயரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஃபீல்டிங் செட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு கேப்டனாக அவர் அந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றத நிறையா விஷயம் அவர் யோசிச்சு பண்ணுவார். எல்லா பிளேயர்ஸுமே மாற்றிருக்கார், பவுலர்னால் பவுலர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு. ஆஸ்திரேலியன் டீமில் மட்டும்தான் அந்த 11 பிளேயர் வரைக்கும் பேட்டிங் பண்ணுவாங்க. இந்தியன் டீமுக்குள்ளே அதை கொண்டு வந்தது வந்து தோனி தான், அது அவர் மூலியமாக நிறைய பேர் அந்த மாதிரி ஆனாங்க. ஸோ அவர் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் பூராமே எங்களுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கப்போ சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காருல்ல, காமன் கூலாக இருப்போம், இந்த முந்தானத்து ஒரு மேட்சில் கூட ஃபீல்டிங் லைட்டாக சொதப்புறப்ப மூச்சை இழுத்து விடு, ப்ரீத் பண்ணு, ஏன் டென்ஷன் ஆகிற, ஃப்ரீயாக நில்லு அப்படின்னு. அது அது அவர் பிடிக்கும், அதை ஒன்று அதை பார்க்க பார்க்க நமக்கு பிடிக்குது. அவர் செய்கிற ஒரு விஷயத்தை நம்மளும் கற்றுக்கணுமேன்ற ஒரு ஆசை வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைட் வந்து ஓகே அவரை பார்த்து இன்னைக்கு வந்து சிஎஸ்கே தோனி தாண்டி சிஎஸ்கே பாண்டியா மாறி இருக்கீங்க மதுரையில். தோனி பாண்டினா தெரியுது, தோனி பாண்டி, ஓ தோனி பாண்டியாவே மாறி இருக்கீங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் இது பூராமல் கேட்குறப்ப நல்லா இருக்குது சார். நம்ம
இது பண்ணுறமே நிறைய பேர் வந்தாங்க ஸ்டார்டிங்கில், என்ன இதை போய் ஒட்டுற இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு இது மாதிரி இந்த அளவுக்கு தான் இப்படி தான் காட்ட தெரியும். இல்லை கண்டிப்பாக, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணி இது 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த 2 வருஷம் அவ்வளோ வந்து இப்போ பாண்டி ரீச் ஆகலை. ஆனால் இப்போ இந்த கரெக்டாக இந்த ஐபிஎல் டைமில் வந்து கரெக்டாக இது பார்க்கும்பொழுது ஓகே, சிஎஸ்கே மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருக்காரு போது தான் ரீச் கொடுத்தது இல்லையா? இது வரல, அது என்னென்னா மதுரைக்குள்ள குறிப்பிட்ட எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. பட் இந்த ஐபிஎல் வந்து இந்த வட்டம் யாருமே எதிர்பார்க்கல, எல்லா இடத்துலையுமே வந்து எல்லோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்ன்ற மாதிரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ப்ளஸ் ஆயிடுச்சு. அதனால் மும்பையில் நடந்தாலும் அங்கேயும் சிஎஸ்கே ஃபேன் தான் அதிகமாக இருக்காங்க, பெங்களூரில் நடந்தாலும் அங்கேயும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கான்றப்ப அந்த தோனியோட இது வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சுனால அதனாலே என்னமோ என் வண்டியை நிறைய பேர் கண்ணுக்கு பட ஆரம்பிச்சிருச்சு, நிறைய இடத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம், இந்த டயத்தில் அவ்வளோ ட்ரெண்டாக இருக்கு, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் உங்களோட பல இடத்துல நீங்கள் கொடுத்த பேட்டியில் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து அவர் என்னதான் ரிட்டையர் ஆகிறாரோ அது செகண்டரி, பட் அவர் சொல்கிற சில விஷயம் வந்து ஒரு கோச்சா இல்லை ஒரு ட்ரெயினராக எல்லா டீமுக்கும் இருந்தார்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இருக்கணும், அவர் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு வந்து அவர் கோச் பண்ணாலோ இல்லை அவர் டீமில் இருந்தாலோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வேர்ல்டு கப்பும் இப்போ நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச் வர வேர்ல்டு கப் சீரீஸ் நடக்க போகுது, அவர் இருந்தால் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும், அங்கே இருக்க பிளேயர்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் உருவாக்கி வச்ச டீம் தான் அது, அவரோட படையில் இருந்தவங்க தான் இன்றைக்கி அதில் இருக்காங்க. ஸோ இவர் ஒரு பக்கத்தில் நின்றால் போதும், அவர் கிரவுண்டுக்குள்ளே கூட இறங்கி வர வேண்டியதில்ல, அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி ஒரு ஒரு மேலே அந்த பால்கனியில் உட்காந்துருந்தால் கூட போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், விளாட்றதுக்கு ஃப்ரீயாக விளாடுவாங்க, அதனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்து தலை தோனி அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் உள்ளே வந்து இன்னொரு தலையும் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? அஜித் சாரோட ஃபோட்டோவும் உள்ளே இருக்குது. அவரும் அதே மாதிரி தானே சுயநலம் இல்லாதவர், பொதுநலமாக எல்லாருக்காகவும் பேசுகிறவர், அவர் வேலையை பார்க்குறாரு, யாரோடதுலையும் தலையிட மாட்டார். ஸோ அவர் ரசிகர்கள் வந்து மற்ற நடிகர்கள் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஃபாலோ பண்ணுறாங்க, அது வெளியே தெரியறதில்ல. பட் ஆனால் இவர் வந்து மன்றமே வேணாம்னு கலைச்ச ஒருத்தர். ஸோ அவரும் தன்னம்பிக்கையோடு இருக்கவர், இவர் அதுக்கு மேலே தன்னம்பிக்கையோடு இருக்கார். ஸோ ரெண்டு பேரும் எனக்கு எப்பயுமே பிடிக்கும், ரெண்டு தலையும் பிடிக்கும். இப்போ சைட்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அப்போ அப்படியே வந்து தலை ஃபோட்டோஸும் வந்துடும். இல்லை நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஆர்டியோவில் பர்மிஷன் வாங்கியாவது இந்த இன்றைக்கி மேட்ச் நடக்குது, இன்றைக்கி எப்போனாலும் ஃபைனல் வந்து தோனி ஜெயிச்சிருவார், ஜெயிக்காமல் இருக்க மாட்டார் அந்த நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் ஃபெயிலியர் ஆனாலும் எங்களை அதை பற்றி ஃபீல் பண்ண, ஏன்னா அவர் அந்த இடத்துல ரெண்டு ஃபீல் பண்ண மாட்டார். ஏன்னா குரு சிஷியன், சிஷியன் ஜெயிக்கிறப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம குருவோட சிஷியன் ஜெயிக்க நாங்களும் சந்தோஷம் பண்ணுறோம். பட் கப் ஜெயிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு தோனி ஸ்டில் வச்சு அந்த 5 கப்பை கீழே போட்டு ஃபுல்லாக நாங்கள் ஓட்டலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஆரியோட பர்மிஷன் கேட்டுட்ருக்கோம், அது ஒருத்தர் வாங்கி தரேன்னு இருக்கார் எனக்காக, நெக்ஸ்ட் இயர் அதை பண்ணிடுவோம் நாங்கள். சூப்பராக ஒரு ரவுண்டெல்லாம் போய் பயங்கரமாக வண்டியை காட்டிட்டீங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ நான் சொல்லலைங்களா தலை சாரோட ஃபோட்டோ, அந்த தலை இந்த தலை எல்லாமே. ஸோ இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன், நீங்கள் காரு டோர் ஓப்பன் பண்ணும்போது என்ன கையில் ஒரு டாட்டு போட்டிருக்கீங்களே, அந்தளவுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. இது எப்போ போட்ட டாட்டோ? இது ஒரு 8 வருஷம் இருக்குங்கக்கா. 8 வருஷம்? ஆமாம், அந்த ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ண டயத்தில் ஃபஸ்ட்டு இது ஜெயிச்சப்ப மறுநாள் போய் பண்ணோம், அப்போ தான் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு, அப்போலாம் டாக்டர் ரேட்டு கொஞ்சம் ஓவராக சொல்லுவாங்க. அவரோட இதே வரையலான தான் பார்த்தோம், அவருக்கு அந்தளவுக்கு பண்ண முடியல, பேர் வேணா போகிறேனாரு. ஸோ அவரோட பேரும் அவரோட ஜெர்சி நம்பர் அவரோட பிறந்தநாள் 7ஆம் தேதி 7வது மாதம், அதனால் டேட் போட்டு போட்டோம். ஆமாம் சரி, என்ன சரி தோனிக்கிட்டே எல்லாருக்குமே நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அவர் பேசுறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ஒரு இது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்க்கா, அந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன, தோனி வந்து உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன? அவர் லவ்க்கா, அவர் ஃபேமிலி மேலே வச்சிருக்க லவ், அவர் ஒய்ஃப் மேலே வச்சிருக்க லவ், அவர் டாக்டர் மேலே வச்சிருக்க லவ். ஸோ அதை பார்த்து நான் லவ் மேரேஜ் தான், நான் லவ் பண்ணி தான், ஆமாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ரெண்டு குழந்தை இருக்குது, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, மூத்த பையனு 10 வயசாகுது, பாப்பாவுக்கு 3 வயசாகுது. என் ஒய்ஃபோட பர்த்டே வந்து தோனியோட பர்த்டேக்கு அப்படியே மறுநாள். ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு தோனி அந்த அவர் பேர் அவரை பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே அப்படியே தான், அந்த தோனி சம்மந்தமாகவே இருந்துச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப கனெக்டபுளாக இருந்துச்சு, அது எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி. ஸோ நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், அவரோட மேரேஜ் லவ் மேரேஜ் தான். அவர் எந்த அளவுக்கு அவர் ஃபேமிலியை லவ் பண்ணுறாரோ நான் அந்த அளவுக்கு என்னோடய ஃபேமிலியை லவ் பண்ணுறேன். ஸோ அவரோட லவ், அவர் ஃபேமிலியிலையும் சரி நம்ம இந்தியன் டீம் மேலே அவர் வச்சிருந்த லவ் எல்லாமே அவரோட லவ் ரொம்ப பெருசாக பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்மளும் எல்லாத்தையும் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம தொழில் முத கொண்டு நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே நம்ம எந்தளவுக்கு லவ் பண்ணுறோமோ அந்த லவ் நம்ம கண்டிப்பாக வரணும், இன்றைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுன்னு நினச்சேன். ஸோ அது என்ன கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான, அதாவது எல்லாரும் சொல்லலாம்
ஒரு வண்டியில வந்து நம்ம பெயிண்ட் பண்றது அதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். இது என்ன பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா இப்ப அவர் சொன்ன மாதிரிதான், இது இந்த டைம்ல இவ்வளோ ரீச் கொடுத்து இன்னைக்கு அவரோட லைஃப் அவர் ஒர்க் வைஸ்ல வந்து நிறைய மாறி இருக்கு. ஐ திங்க் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தோனி சார் நிஜமாவே உங்க லைஃப்ல வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு. அவரை பார்த்தா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதே சந்தோஷம் இப்போ வந்து இவங்க எல்லாரும் இந்த நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கேட்குறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தோனியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே எவ்வளோவளோ பண்ணுறாங்க, நான் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. பட் அந்த பாசம், நம்ம அவர் மேலே காட்டின பாசம், அந்த நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை இந்த அளவுக்கு தேடி வர வச்சு நினைக்கிறப்ப அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணில் தண்ணியே வர அளவுக்கு அவ்வளோ ஃபீலிங் ஆகிட்டேன். ஏன் இமோஷனல் ஆகிட்டீங்க? இல்லைக்கா, அது என்ன சொல்லுது, இந்த பிறந்தநாள் தான். இதை நினைக்கிறப்ப இந்த எனக்கு 32 வயசாகுது. எந்த வருஷமும் பர்த்டே வந்து நான் அந்தளவுக்கு நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. பர்த்டே அன்றைக்கி நம்ம ஊரிலே இருக்க மாட்டேன், எனக்கு எப்போ சவாரி வரும் எப்போ வேலை வரும்னு தெரியும். ஏன்னா டிரைவர் லைன் நமக்கு வேலை அப்படி போனால் எப்போ திரும்ப வீட்டுக்கு வரும்ன்றும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கப்ப இன்றைக்கி நான் வீட்டில் இருந்து இன்றைக்கி இந்த விஷயம் பூரா நடக்கிறப்ப அது சந்தோஷமாக இருக்காது. ஆனந்த கடீர்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கா. ஆமாம், உண்மையிலே இந்த ஆனந்த கண்ணீர் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து கிண்டலாக கூட இருக்கலாம், இது என்ன அவர் பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு. பட் இதனால் அவருக்கு இன்றைக்கி லைஃப் மாறி இருக்கு அப்படின்னும் பொழுது இது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைக்கி வந்து உங்களை பேட்டி எடுத்ததில் ஸோ இதை வச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.